ലക്ഷ്മണാംബിക്കടനാഥാര്യ കവിതാകിരീടേശ്വരി വേദാന്താചാര്യ വര്യോ മേ സന്നിധത്താം സദാശിവി അസ്വദ്ഗുരുപരമ്പരായ നമഃ. இவர்கள் இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது பாதத்துல ஆறு அதிகரணங்கள் ஆயிடுச்சு. கடைசி அதிகரணம் சொல்லணும். கடைசி அதிகரணத்துக்கு பேரு அம்சாதிகரணம்னு பேரு. இந்த அதிகரணத்துல ஜீவனானவன் எம்பெருமானுக்கு அம்சமாக இருப்பான் அப்படின்னு சாதிக்கப்படுறது. அம்சமா இருப்பான்றது அதாவது என்னன்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம், சரீராத்ம பாவம், ரக்ஷ ரக்ஷக பாவம், பிதா பித்ருபாவம், அம்ச அம்சி பாவம், சேஷ சேஷி பாவம், இந்த மாதிரி நிறைய ஒன்பது விதம் அம்சம்னு சொல்லணும். எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே மேலக்கூட அந்த சரீராத்ம பாவத்திலே அடங்கிடும். அதுல அம்சாம்சி பாவம்ங்கிறது இங்க சாதிக்கப்படுறது. இது வந்து ஜீவனும் அம்சம்தான், அத மாதிரி அச்சேதனமும் அம்சம்தான். சேதனம் என்ன அச்சேதனம் என்ன, இவைகள் இரண்டுமே அம்சமாத்தான் இருக்கு எம்பெருமானுக்கு. இதுல சேதனனானவன் எம்பெருமானுக்கு அம்சமாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்துல சாதிக்கப்படுறது. அப்புறம் அச்சேதனமானது பரமாத்மாவுக்கு அம்சமா இருக்கு அப்படிங்கிறத மூணாவது அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல அதுல சாதிக்கப்படுகிறது. அதுல சாதிக்கப்படுற ஆரம்பத்துல சேதனமும் அம்சம் அச்சேதனமும் அம்சம், அத வந்து நம்ம சித்தாந்தத்தினுடைய வேறது. இந்த அதனால இந்த அம்சாதிகரணமானது ரொம்ப முக்கியமானது. இவ போன அதிகரணத்துல இந்த ஜீவனுடைய பிரவிற்த்திங்கிறது பரமாத்மாதீனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பரமாத்மாதீனன்றது எப்படி அது, ஒரு ராஜா அவன் சேவகனை வந்து பூர்த்தி கேட்கிறான் அந்த மாதிரி சொல்றியா, அல்லது அதெல்லாம் இல்லாம பொதுவாக இந்த மாதிரி எம்பெருமான் அந்தரியாமியாக ஒரு சரீரத்தை நம்ம பூர்த்திக்கு வைக்கிறோமோ அந்த மாதிரியா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும். ராஜா சேவகன், உடம்பு ஆத்மா, இந்த ஆத்மா உடம்பு எப்படி ஆத்மா நியந்தாவா இருக்கும், உடம்பு நியாமியமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு அம்சமா அத பராதீனமா, பராயத்த கர்த்தத்துவமா, அல்லது இந்த ஒரு ராஜா ஒரு சேவகனை, இந்த சேவகன் என்ன அர்த்தம், அவன் வேற இவன் வேற ஏதோ கூடிக்கு வேலை செய்யணும், அந்த கூடிக்கு வேலை செய்யறதுனால இந்த ராஜா சொல்றத எஜமான சொல்றத ஒரு சேவகம் பண்ணிட்டு போறான். இந்த மாதிரி ஒரு அம்சாம்சி பாவமா அந்த மாதிரி சொல்ல போறியா நீ, இது இது மாதிரி ஒரு இது. இன்னொன்னு ஒண்ணுனா அம்சம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அம்சம்னாக்க விசேஷனமும் அம்சம்தான். ஒரு வஸ்து இருக்குது தேவதத்தன் அப்படின்னா, தேவதத்தன் கருப்பா இருக்கான், தேவதத்தன் நல்லவனா இருக்கான், தேவதத்தன் யௌவனத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சொன்னோம்னாக்க அந்த விசேஷணங்களும் ஒரு அம்சம்தான், விசேஷமான தேவதத்தனும் ஒரு அம்சம்தான். அதனால விசேஷன அம்சம் இது, இது விசேஷ அம்சம் இருக்கு. ஆக என்ன ஆயிடும், அம்சம்ங்கிறது விசேஷணத்துக்கும் வரும், விசேஷத்துக்கும் விவகாரம் உண்டு. அந்த மாதிரி நீ சொல்றியா, அப்படி சொன்னா என்ன ஆகும்னாக்க பகவானும் நாமம் யாரு அம்சம் யார் அம்சம் இல்லைன்னு தெரியாது. ஒரு கட்டத்துல ஜீவனம் அம்சம், இன்னொரு கட்டத்துல பரமாத்மா அம்சம் ஆயிடுவோம். அந்த மாதிரி சொன்னாக்கா அது விரோதமா போயிடும், அதனால அந்த தகராறு வரும். அந்த மாதிரி தகராறு வரைச்சே நாம என்ன சொல்லுவோம், ஜீவன் எப்பொழுதும் அம்சமாகத்தான் இருப்பான், விசேஷனமாகவே இருக்கக்கூடியவன் அம்சம், பரமாத்மா விசேஷமாகத்தான் இருப்பான், அவனுக்கு அம்சித்வம் தான் வரும், அம்சத்துவம் வராது. பரமாத்மா எப்பொழுதும் அம்சியாகவே இருப்பான், அம்சமாக அவன் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றதுன்றது
இது ஒரு இந்த அதிகரணத்தினுடைய சாத்தியமான விஷயம். இன்னொன்னு, இந்த அம்சம் அப்படின்னு சொல்ற மாதிரியோ, இந்த அம்சம்ன்றது விசேஷத்திலேயே அம்சமா அல்லது விசேஷத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விசேஷணமான அம்சமா? விசேஷத்திலேயே அம்சம்னு என்ன அர்த்தம்? சுரூபைக்குன்னு அர்த்தம். ஒரே சுரூபம், ஒரே சுரூபத்துல விசேஷணமா இல்லாம சுரூபமே அம்சமா மாறுது. அது அத்வைதிக சொல்ற சுரூபைக்கியம் அப்படின்ற சுரூபைக்கியம் தான் அப்படின்னு அவ சொல்றது. இத சிவபிரகாசியில பதிக்கிற சுரூபைக்கியம் அப்படிங்கிறது அப்படியா அல்லது விசேஷணத்துக்கு அம்சத்துவம் சொல்லி விசிட்டைக்கியமா? விசிட்டைக்கியமான்னு கேள்விதான். விசிட்டைக்கியன்றது சித்தாந்தம், சுரூபைக்கியன்றது அத்வைதிகள். இன்னும் சில பேர் உபாதி, உபாதியினால வந்ததுதான் இந்த அம்சம்லாம், அது பாரமார்த்திகம் இல்லை, உண்மையானதல்ல. பாஸ்கர வேதாந்தின்னு சொல்றது ஒரு உபாதி, அந்த உபாதியினால அம்சமா இருக்கு, உண்மையிலேயே ஜீவன் தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவன் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த மாதிரி ஒரு அம்சத்துவம் அவ சொல்றா பாஸ்கர வேதாந்தி, யாதவ பிரகாஷர் இவன் சொல்றது. இப்படி சங்கராச்சாரியர் சொல்றது ஒரு விதமான அம்சம் சுரூபைக்கியம், உபாதியினால வந்ததுதான் அம்சம், அது பாரமார்த்திகம் இல்லை, உபாதின்றது போயிடும். யாதவ பிரகாசாச்சாரியனும் அப்படியே சொல்ற. ஆக சங்கராச்சாரியர், பாஸ்கராச்சாரியர், யாதவ பிரகாசாச்சாரியர் இவெல்லாம் ஒரு மாதிரி அம்சாம்சி பாவத்தை விளக்கிட்டு போறா. அப்போ இந்த மாத்மா எல்லாம் இருக்காங்க, அம்சாம்சி பாவமே வராது. அம்சாம்சி பாவம்னா என்ன அர்த்தம்? ஒரு பாத்திரத்துக்கு நிறைய பிரசாதம் இருக்கு, அந்த பிரசாதத்தை இது அவரோட பாகம், இது இவரோட பாகம். நம்ம கோயிலெல்லாம் போனா தெரியும், இப்பெல்லாம் அது மாதிரி இல்லை, காஞ்சிபுரத்துலாம் பண்றா, அதை பிரிப்பா, அது நாளா பிரிச்சு ஒரு பாகம் பரிசார்கள், ஒரு பாகம் பக்தர்கள், இவாளுக்கு இத்தனை பிள்ளை, அவளுக்கு இத்தனை பிள்ளைன்னா பிரிப்பா. சரிப்பா, இந்த அம்சாம்சி பாவம்ன்றது ஒன்னா சேர்ந்து இருந்தா தானே வரும், பிரதான சேர்ந்து இருக்கு. காஞ்சிபுரம் கூட வீட்டில் இருக்கும், இப்போ என்ன இருக்கும் திருமாவளி சாமி சக்கா, அதான் என்ன சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியாது. அதை அவன் என்ன பண்ணுவான், விநியோகம் பண்ணிச்ச உபயோகாரா நிறைய பண்ணி விநியோகம் பண்ணுன்னாக்கா நிறையவே கிடைக்கும். இல்லாத போனால் இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த அர்ச்சகர்கள் இந்த மாதிரி அவள்லாம் தீர்த்தக்கார பிரச்சாரங்கள் அது சம்பிரதாயம் தானே, நீதி இருக்கிறத இத்தனை ஒரு திரு நாட்டு கிளி 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 போட்டுருவான். அவர் தான் இருக்கும் பிரமாணம் பெருமாள் அந்த க்ஷீராணம் சொல்லுவோம் பாருங்கோ, தேவப்பெருமாள் க்ஷீராணம் என்ன என் கிரகணி என்ன சொல்றா, ஆனா எனக்கு பால் க்ஷீராணம் அப்படின்னா, பால் க்ஷீராணம் க்ஷீராணாலே பால் என்ன தானே, அதுல பால் க்ஷீராணம் பெருசா இருக்கே அப்படின்னு நான் கேட்கேன். அது என்ன அப்படின்னு முதல்ல புரியல, அப்புறம் எங்க வச்சனை சொன்னார். அது இல்லை மாப்பிள்ள, வெறும் நாள் க்ஷீராணம்னா கோயில பண்றதா இருந்தாக்கா வெறும் நாள்ல ஒரு பிரசாதத்துல வெள்ளத்தை அப்படி கலந்து இதான் பிரசாதம் திருமண சோசிச்சுவாங்க பால் க்ஷீராணம் க்ஷீராணம்ட்டு. ஆனால் விசேட தினங்கள்ல யாராவது உபயம் விடுவான், உபயம் விடைச்ச ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும், பால்லையே அரிசியை சேர்த்து அதுலேயே வேகணும், மூணு மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கணும், அடுத்த நிலையில உட்கார்ந்து அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும், தீஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும், அப்படியே சிக்கணும், வெண்ண மாதிரி ஆகிடும், அப்படியே நெய்யை கொட்டணும், ஒரு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எல்லாத்தையும் சேர்க்கணும், ஜாக்கிரதையா ஒண்ணு பார்த்துக்கணும். அதுல என்னன்னாக்கா அதை பண்ணிட்டா பிரம்மாஸ்திரம் மாதிரி வேற எதுவுமே அதை கலக்கக்கூடாது, கொஞ்சம் திரும்ப இன்னொரு துளியோ தயிர் துளியோ அல்லது துளியோ ஏதாவது ஒரு பாத்திரம் குழம்பு குழம்பு நம்ம பிடிச்சுவோம், அது எத்தனோடு பற்றித்துணா போகணும், அத்தனையும் கட்டி போயிடும், ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். அதுக்கு பால்சியான பேராத்துல அதுல குங்குமம் பூலாம் போட்டு கிழக்கு மாதம் அமெரிக்காவிலேருந்து வர குங்குமம் பூவான் ரொம்ப விசேஷமா, என் ஆனந்த ஆச்சியார காமிக்கிறார், அமெரிக்காவிலேருந்து யாராவது இருந்தாக்க குங்குமம் பூ வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் இல்ல, அவ்வளவு அமிர்தமா இருக்குமா குங்குமம் பூ போட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பாருங்க
நான் இப்ப பிரசாதத்தை பத்தி இது இல்லை, தேவப்பெருமானம் செய்வது அது பாக்கியம் இருக்கு. அதனால அந்த பிரசாதத்தை பிரிக்க பிரசாதிக்க முடியும், ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால. ஆனால் ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னாவே சேர மாட்டாளே, அத்தியந்த பின்னன் வேதம் தானே, பெருமாள் வேற ஜீவன் வேற தானே, வேற வேறையா இருக்கிறதுனால அம்சம் அம்சம் எப்படி சொல்ல முடியும், அதுவே சொல்ல முடியாது. அத்தியந்த பின்னால் ஜீவாளும் பரமாத்மாவும் அத்தியந்த பின்னம் பிரிச்சிருப்பா, அவளுக்கு சேர்றதுன்ற சக்தியே கிடையாது என்றார் வேதிகள். வேதிகளோ சேரவே சேராது என்றார். அதனால அம்சாம் ஜீவன் வராசனுட்டார். அத்வைதிகளோ சுரூபைக்கம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பிரம்மன் தான் ஜீவன், ஜீவன் தான் பிரம்மம், சுரூபிகம் அப்படின்னு விட்டார். யாதவ பிரகாசாலிவாள்லாம் உபாதியினால்தான் இருந்தது அப்படிங்கிறார். ஆனால் நம் எம்பெருமானாரோ விசேரண விசேஷ பாவம், பிரகாச பிரகாசி பாவம், சரீராத்ம பாவம், இந்த மாதிரி அம்ச அம்சி பாவம். எம்பெருமான் அம்சியாகவே இருப்பான், ஜீவனும் அம்சமாகவே இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த அறியானம் வந்திருக்கு. இதுல இந்த முதல் ஸ்லோகத்துல ஒரு கேள்வி வந்துடுறது, இது என்ன? பொதுவா சூத்திரகாரன் நிறைய இடத்துல சொல்றார், அதிகம் வேதனை தேசாத் நேதரோ நமபத்தேஹே, இந்த மாதிரி எத்தனையோ சூத்திரங்கள், வேதவியுபதேசாத் வேதவியுபதேசாச்ச வேதவியுபதேசாச்ச அன்யா அதிக உபதேசாத் இந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள், ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கு சூத்திரகாரையும் நிறைய சொல்லிருக்கு, சுருதிகளும் சொல்லிருக்கு. நித்தியோ நித்தியானாம் சேதனஸ்தேதனானாம் ஏகோ பகுனாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி போக்தா போக்யம் கிரேதாரம் சமத்வா அந்த மாதிரி சுருதிகளும் இருக்கு. ஜீவன் வேறு பரமாத்மா வேறு அப்படின்னுட்டு பிரிச்சு பிரிச்சு அழகா சொல்லியிருக்கு சூத்திரகாரர். ஜீவன் வேற பரமாத்மா வேற நிரூபிச்சார். அது கூட எப்படி? ஸ்ருதிகளை கொண்டு, ஸ்ருதிகளை கொண்டுதான் இவா ரெண்டு பேர் வேற வேற அப்படின்னு நிரூபிச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கச்ச அபேத ஸ்ருதிகள்லாம் கதி என்ன அப்படின்னு கேள்வி வரும். ஏற்கனவே சொல்லிருக்கோம் வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி இதுங்களுக்குள்ள விரோதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடக ஸ்ருதி, அந்த கடக ஸ்ருதியை வச்சுட்டு கடகஸ்ருதியை வச்சுட்டு நாம அதோட விரோதத்தை சமணம் பண்ணிடணும், சமணம் சாந்தமாயிடும், அந்த சாத்திரமே போயிடும், விரோதமே இருக்காது. கடகஸ்ருதிகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா பெருமாளை ஜீவனை திருச்சி சொல்ற வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் ரெண்டும் ஒன்னா இருக்கு. தத்துவம் சி அயமாத்மா பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி இது மாதிரி வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் ஐக்கியத்தை சொல்றது அபேதத்தை. நம் முன்னாடி சொன்ன வாக்கியங்கள்லாம் வேதத்தை சொல்றது. இப்படி ஒண்ணுக்கொன்னும் விரோதமா இருக்குச்ச, அந்த விரோதத்தை சமணம் பண்றது எது அப்படின்னாக்கா இந்த அந்தரியான சுதிகள், கடக சுதிகள். இந்த கடக சுதிகள் தான் இதை வந்து விரோதத்தை சமணம் பண்ணி அம்சம் இந்த சரீராத்ம பாவத்தை காமிச்சு கொடுத்து பரமாத்மாவும் ஜீவனும் சேர்ந்திருக்கா அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு இப்படி ஸ்பஷ்டமா சொன்னச்ச அதுவே பொறுமை. இங்க வந்து திரும்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது எதுக்கு? இந்த அம்சாம்பதி பாவம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா பதிலே இல்லையே. தேவையில்லாம சூத்திரகாரர் வந்து ஒரு அதிகரணத்தை ஆரம்பிக்கலாமா? அதிகரணத்தை ஆரம்பிக்க வேண்டாமே, என்ன ஸ்பஷ்டமா சொல்றக்கு நிறைய இடத்துல சொல்லிருக்கு ஜீவன் வேறு பரமாத்மா வேறு. ஆனால் வேதம் இருந்தாலும் அபேத ஸ்ருதிகள்லாம் இருக்கு, அந்த அபேத ஸ்ருதிகள்லாம் ஜீவனை
பரமாத்மாவுக்கு சரீரமாகவும் பரமாத்மாவை ஜீவனுக்கு சரீரியாகவும் ஆத்மாவாகவும் எல்லாம் கணிச்சு கொடுத்து இப்படி சொல்லவே இதனாலேயே விரோதம் உண்டு. விரோதம்னா சமணம் ஆயிடுச்சு. புதுசா இப்ப என்ன சொல்லணும்? புதுசா சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? இங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாமே. ஒரு அம்சாதிகரணம் ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டாம். நம்ம வந்து 16வது ஸ்லோகத்துல இதை கேட்கிற சுவாமி தாதர்த்தியே அனந்தரத்தேபி அதிகரண பிதா 46 பிரகத்தியா. வந்து பொதுவாவே நாலு சூத்திரம் இருக்கு. நாலு சூத்திரத்தை ஒரு அதிகரணத்திலே நாலு சூத்திரம் வரும். அதை ரெண்டு அதிகரணமா மாத்துறது, மூணு அதிகரணமா மாத்துறதுன்னா சங்கராச்சாரம் பண்ணிருக்க. அதுக்கு சுவாமி கேட்கிறார், பாஷ்யக்காரர் அப்படி பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நாலு சூத்திரமும் அந்த அதிகரணத்திலேயே அன்வீச்சிருமே, அடுத்த அதிகரணமா வர்றதுக்கு ஹேதுவே இருக்காது. அப்படி இருக்கச்ச தனித்தனியா எதுக்கு நாலு சூத்திரத்தை பிரிச்சு ரெண்டு அதிகரணமா சொல்ற, மூணு அதிகரணமா என்ன சொல்ற அப்படின்லாம் தேசிகன் வந்து கண்டிச்சிருக்கார். இது சுபப்பிரகாசிகனே இருக்கு. அதனால எல்லாம் பாஷகார சாட்சிதான், சுபப்பிரகாசிகாச்சா ஹேது போட்டேன், அந்த ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் சாதிச்சேன். இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிற பொழுது இப்ப என்ன கேள்வி கேட்கிறா? ஒரு அதிகரணத்தை பிரிச்சு நாலு சூத்திரத்தை பிரிச்சு இந்த அதிகரணம் அந்த அதிகரணம் ரெண்டு அதிகரணம் பிரிக்கிறதே தப்புன்னு தேசிகன். இப்ப ஏற்கனவே சரீராத்ம பாவங்கள்லாம் வேதயபதேசாச்சியா வேதயபதேசார் அதே மாதிரி இதர அதிகோபதேசார் இந்த மாதிரிலாம் எத்தனை சூத்திரங்கள் இருக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டார். அது மாதிரி வாக்கியாதிகரணத்துல முதல் அத்தியாயம் 4 பாதத்துல அவஸ்திதேரதி காசகிருஷ்ணா அப்படின்னுட்டு அந்தர்யாமிஸ்ரீயை வச்சுண்டு அந்தர்யாமிஸ்ரீயை வச்சுண்டு எம்பெருமான் சரீரியாக ஆத்மாவாக நமக்கு உள்ள இருக்கான். அவஸ்திதே காசகிருஷ்ண மகர்ஷி அவர் சொல்றார். அதுதான் எம்பர சூத்திரகாரருடைய திருவள்ளமும் அப்படின்னு எங்க பாஷ்யக்காரர் சாத்திருக்க. அதனால இப்ப இங்க இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டு சூத்திரங்கள்னால சொன்னதுதான் தவனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா அப்படின்னுட்டு அனன்யத்துவத்தையும் சாதிச்சிருக்கார். நீங்க எல்லாம் ஸ்ரீவாஷன் காலக்ஷேமம் பண்றவா? ஏன்னா இந்த சூத்திரங்கள்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும். நிச்சயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நான் வந்து வாசுதேவாச்சார், கருணாகராச்சார் சுவாமி, ஏபிஎன் முதன்பகிரி, அனந்தபத்மநாபன் இவா எல்லார்கிட்டமே இதை நான் விஞ்ஞானிச்சிருந்தேன். இந்த வரிக்காக்காரெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா அவ ஸ்ரீபாஷன் சேவிக்கிறா, தத்துவம் சேவிக்கிறா, கீதா பாஷன் சேவிக்கிறா, ஸ்ரீமந்த ரசத்திரிசாரம் சேவிக்கிறா, அதோட கூட அரியன் சொல்ற அரியன சாராரியும் சேவிக்கிறா. அத்தனையும் சேவிக்கவே எல்லாத்தையும் அவளால சமன்மயப்படுத்த முடியிறது. சமன்மயப்படுத்தி அழகா ரிசர்ச் பண்ற மாதிரி இவாள்னா எல்லாத்தையும் கிரகிக்கிறா. அதனால எனக்கு இவாளெல்லாம் சொல்றதுன்றதே பரம பாக்கியமாவே நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருணாகராச்சார் சொன்னார், என்ன சுவாமி இது தேவதையை சொல்றதுதான் அவளுக்குலாம் பாக்கியமா நினைக்கப்பா அப்படின்னு அவ கேட்கறது நமக்கு பாக்கியம்ன்றாரு. அதுல சந்தேகம், நல்ல சத்பாத்திரங்களுக்கு தான் என்னைக்குமே சொல்லணும். அந்த மாதிரி சத்பாத்திரங்கள் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த மாதிரி நாலு கிரந்தங்களை ஒன்னா கேட்டுண்டு ஆனந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் விசேஷமானது, அதுதான் விசேஷமானது. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மனுஷாளுக்கு பாடம் சொல்றது வந்து விசேஷமானது. அவரே சொல்வார், ஒரு சிஷ்யர் கிடைச்சிருக்காரு அவருக்கு, சொல்வார் அவன் வாசிக்க வேண்டிய மாட்டான், மீது எல்லா காரியமும் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யாளர்கள் என்ன பிரயோஜனம்? அதனால உங்களை நான் சிஷ்யான்னு சொல்லல, எங்ககிட்ட எங்கிட்டலாம் ஆசையா நீங்க எல்லாம் கேட்கறீங்க, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய சொன்னா வரல. அதனால எதுக்கு சொன்னவனே, இந்த மாதிரி சூத்திரங்கள் சொல்றதுனால உங்களுக்கு நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த சமன்மயப்படுத்துங்க. ஒண்ணு அதிகந்து வேதனேசா வேதவி பிரதேச அச்சன்யா நேதரோட பகுத்து, இந்த மாதிரி சூத்திரங்கள்னால பகவான் வேற
இந்த மாதிரி ஒரு ஜீவன் வேற அப்படின்னு பின்னமா இருக்கிறதுன்னு தெரியறது. அதே மாதிரியாக தத்துவமசி இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கோ அவைகள்லாம் அவேதத்தை சொல்றது. அவேதத்தை சொல்ற சமயத்துல அதாவது அந்த வாக்கியம் ஏற்கனவே சொல்ல போற சூத்திரம் வந்து இந்த சூத்திரம் அம்சோ நானாயுதேசார் அந்நாச்சாபி அப்படின்னு இருக்கு. இந்த சூத்திரம் இந்த அதிகாரத்துல நானாதி உபதேசம் பலவிதமாக வேத உபதேசம் நானாப்ச உபதேசம் அந்த மாதிரி அந்நதாச்ச அந்நதாச்சாக்க அபேதமாக ரெண்டுமே இருக்கு. கூடவே நூறு ஒரு வாக்கியம் இருக்கு. அங்கேயே ஒரு வாக்கியம் தாசுகிதவாதித்தொன்று பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மே மேகிதவாத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மமே தாசர்கள் தாசர்கள்னாக்கா மீன் பிடிக்கிறவள்லாம் இருக்கா பாருங்க அவளை சொல்றது பெருமாள் இங்க இவா இங்க அது மாதிரி தாசாக தாஷாக ஷா தாளவிய சக்கரம் சகா சுபம் அந்த சகரம் அது அந்த மாதிரி தாசா தாசாகனாக்கா சாது அந்த சகாரம் தாந்த சகாரம் இது மாதிரி இந்த சுப சகாரம் சங்கர சகாரம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தமிழ் சமுதாய சொல்லச்ச ஸ்தானத்தை வச்சு சொல்லணும் எந்த ஸ்தானத்திலிருந்து இந்த அக்ஷரம் வருதோ தாளவிய சகாரம் தாளுன்னு கண்ணம் இருக்கு பாருங்க தவிட தாளன்னு சொல்லணும் கண்ணம் அதுக்கு பேரு இது தாளுன்னு பேரு அந்த தாளவியம் தாளுலேருந்து வருகிறது சப்தம் அதனால சகாரம் சகாரம்ன்றது பல்லிலேருந்து வருது தாந்தியம் தாந்தி சகாரம் அதனால இந்த தாசாக தாசாகனாக்க தீவராக மத்தியகாராக போறானுவான் தாசாக அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் தாசியவர்த்தி பண்றவன் இவன் எல்லாமே பிரம்மந்தான் இப்படி சொல்றது. இப்போ அது ரெண்டும் ஒன்னா சேருமா பெருமாளே மீன் பிடிக்கிறவன் பெருமாளே இந்த மாதிரி தாசர்களா இருக்கான்னு சொன்னா அது வருவான் வராது. அது மாதிரி அந்த இடத்துல விரோதம் வந்துருமே விரோதம் வர்றதுனால அது மாதிரி சேர்த்துக்கூடாது அது மாதிரி சொல்ல கூடாது. அப்போ அங்க கேள்வி வந்தோம் அப்படின்னா அதுக்குலாம் என்ன சமாதானம் அந்த சமாதானம் சொல்லச்சேதான் சுவாமி வந்து அப்ப விரோதம் வரதே எப்படி இதெல்லாம் சேரும் பிரம்மம் தாசனா இருக்கான் தாசனா இருக்கான்றது ஒரு அப்படின்றது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்குதான் இந்த சரீராத்மக ஸ்ருதி இருக்கு பார்க்கோ நடக ஸ்ருதி அந்தரியாம் ஸ்ருதி அதை கொண்டு பண்றோம். அதனால என்னாச்சு வந்து தவரங்கத்துவமான தாசித்தியா ஒன்று இருக்கு அந்த மாதிரி அதிகந்த பேரத்தேசமான சூத்திரங்கள் எல்லாம் இருக்கு அவசிய எழுதி காத்தகிருஷ்ணான்றது இந்த அவசிய எழுதி காத்தகிருஷ்ணான்றது தான் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் ஒன்னா சமன்வயப்படுத்துறது சூத்திரங்கள்ல சூத்திரங்கள்ல கடக சூத்திரம் வேத சூத்திரம் அபேத சூத்திரம் கடக சூத்திரம் இந்த மூணு சூத்திரங்களை இப்படி வச்சுக்கணும் இன்னொரு சுவாமி தாக்கிறதுனா அழகாக இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கீங்க அதனாலதான் நான் அறியனே இந்த சூத்திரார்த்தங்கள்லாம் ஞாபகத்திருக்கேன் நீங்க பாஷ்யமும் செழிச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயம் தெரியும் எனக்கு விசுவாசம் இருக்கு. அதனால இந்த மாதிரியாக அந்த சூத்திரமும் வேத சூத்திரம் அபேத சூத்திரம் கடக சூத்திரம் வருது அந்த மாதிரி ஸ்ருதிகளும் அந்த மாதிரி இருக்கு. இப்படி பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி கேள்வி பதில் இதெல்லாம் வந்துருப்பேன் இப்ப இந்த அதிகாரம் என்னது தங்கியே ஆரம்பிக்கணும் அம்சாட்சிகளும் இருக்க ஆரம்பிக்கணும் கேட்டதே இல்லையே அதனாலயே எல்லாம் ஆயிடுச்சு அம்சம்ன்றது சித்திச்சிடும் ஏன்னா சரீரம் சரீரி அம்சம் அம்சி அவ்வளவுதானே எல்லாம் சமான நியாயம் தானே அதுவே பொறுமை தனியா எதுக்கு அதிகாரம் ஆரம்பிக்கணும் என்னைக்குமே தனியா ஒரு அதிகாரம் ஆரம்பிக்கவே கூடாது பிரயோஜனம் இருந்தால்தான் ஆரம்பிக்கணும். பாஷ்யக்காரரே அங்கங்க ஆகாசஸ்தல்லிங்காத் அப்படின்றார் அடுத்தது அதையே பிராணான் பிராணாதிகாரம் ஏன் அது பிராணாதிகாரம் தனியாக சொல்லணும் அதிகாசன் காத்து அப்படின்னு போட்டு அங்க ஒரு சோர் போடுவார் அங்க ஒரு யுக்தி காமிப்பார் இல்லா போனால் அதிகாரமே ஆரம்பிக்க கூடாது அதனாலேயே எல்லாம் சித்திச்சிடும் போன சூத்திரத்தில் சொன்னதுனாலேயே போன அதிகாரத்தில் சொன்னதே இங்கே சித்திச்சிடும் புதுசாக நியாய ஆரம்பம் பண்ணுறது கூடாது அதிகாரம் ஆரம்பம் கூடாது
அப்படி இருக்கிறதே சூத்திரக்காரரோ அம்சாதிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. அது ஏன் ஆரம்பிச்சார்? இந்த மாதிரி கேள்வியும் வந்துருக்கு, சித்தாந்தம் வந்துருக்கு, இந்த அதிகாரமே ஆரம்பிக்க வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணினான்னாக்கா, அதுக்கு சமாதானம் வாஸ்தவம் தான், சத்தியம். இந்த சத்தியம்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம், சாஸ்திரக்காரால் சத்தியம்னு சொன்னாக்கா அவரை நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம எதை கேள்வி கேட்கிறோமோ அதை ஒத்துண்டு அதங்கிறது கண்டனம் பண்ணிடுவாங்க, கண்டனம் பண்ணிடுவாங்க. அர்த்தாங்கிக்கா பாதிதான் ஒத்துப்பா, ஏற்கனவே சொல்றேன் கிடையாது. அதாவது நீ சொல்றது ரொம்ப சரிதான், ஆனால் அப்படி ஆனால் போட்டான்னாலே நம்ம தள்ளல பிரகாரம் நம்ம பட்சத்துக்கு ஆட்சேபம் எது பண்றோமோ அதுக்கு அறிவாயிடுதுன்னு அர்த்தம். அதனால சுவாமி வந்து சொல்ற இந்த மாதிரி ஸ்ருதிகள் சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது, அந்த ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்லாம் நிறைய பதங்களை போட்டு, அந்த பதங்கள்லாம் ஒரே அர்த்தமா அல்லது விதவிதமான அர்த்தமா, சமானார்த்தகமா இருக்குமா அல்லது வேறு வேறு அர்த்தமா, எப்படி இருக்கு அப்படின்னாக்க பாருங்க. பாதோஸ்ய விஸ்வபூதானி, பாதோஸ்ய சர்வபூதானி அப்படின்னு இருக்கு. பாதகா அதாவது சாந்தோகம் இடத்துல பாதோஸ்தி சர்வபூதானி, புருள சூத்திரத்துல பாதோஸ்தி விஸ்வபூதானி, பாதம்னு ஒரு பதம் இருக்கு. அந்த மாதிரியே பகவத்கீதையில பிரமாணம் சொல்றார், மமீவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன அப்படிங்கிற கீதையில என்னுடைய அம்சம் தான் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் பாதம்னு சொல்லிட்டு இன்னொரு சாஸ்திரம் அம்சம் சொல்றது. அது மட்டுமா இன்னொன்னு சொல்றது, அது எதா அக்னே விஸ்புலிங்க ஏவமே தே பிராணாக, அக்னியினுடைய விஸ்புலிங்காக அதனுடைய அக்னி வந்து எரியும், அவள் படப்படப்படமே எரியிற சமயத்துல நம்ம ஊர்லாம் சொக்கமான குறிச்சுவா திருக்கார்த்திகையில, அப்போ வந்து பெரிய கொழுந்து விட்டு எரிக்கும். அதில் நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா வெடி எல்லாத்தையும் பொங்குவோம், காஞ்சி வச்சு தான் பார்த்துருக்கேன். அது டொமட படம் படம் வெடிக்காக இருக்கும், வெடிக்காக இருக்கு, அந்த அக்னியானது அங்கங்க பரவும் அப்படியே, அது அது அப்படியே தளிக்கும். அக்னியினுடைய இந்த இது வரும், அதனுடைய தீப்பொறிகள், தீப்பொறிகள்லாம் அப்படியே பறக்கும். அது இதெல்லாம் அக்னியினுடைய அம்சம் தானே. இப்ப அம்சம் விஸ்புலிங்காக அதனுடைய அம்சங்கள் தீப்பொறிகள் அக்னியினுடையது, இது உபநிடத்தில் சொல்றது. அது அதே மாதிரியாகவே இன்னும் சில வாக்கியம் இருக்கு, துஷ்ட சக்தி பரா புரோக்தா அப்படின்னா சக்தி, பகவானுடைய சக்தி அது இந்த இந்த விஸ்வம் பிரபஞ்சம், பெருமானுடைய சக்தியே இந்த பிரபஞ்ச சக்தி சத்தத்தினால பிரபஞ்சத்தை விசேஷமாக சொல்றது, விசேஷமாக சொல்கிறது. அதனால இந்த விசேஷணம் சக்தி சப்தத்தினாலையும் அம்ச சப்தத்தினாலையும் பாத சப்தத்தினாலையும் விஸ்புலிங்க சப்தத்தினாலையும் எத்தனையோ சப்தங்கள் இந்த பெருமாளுக்கு இவைகள்லாம் ஒரு பாகம் அப்படின்னு பேசி சொல்றது. இவைகள்லாம் ஒரே அர்த்தமா, அதுல நிறைய சந்தேகம் வந்துடும் இல்லையோ, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சந்தேகம் வருங்கள். ஏன்னா எல்லாருமே தீக்ஷணமான புத்தி உடையவா இல்லை, எல்லாருக்குமே குமதிகளா இருப்பா அல்லது அவாளுகள்லாம் மோகிச்சிருப்பா. சப்தங்கள்லாம் என்னென்ன அர்த்தம், ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் உண்டா, ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டா அல்லது ஒரே அர்த்தத்தையே புயலா மாதிரி சொல்லணும், இது வந்து டிக்ஷனரி கிடையாது, பொதுவா கேள்வி வந்துடும். பாதக அப்படின்னு இங்க பாதம் இருக்குது, இன்னொரு அம்சம் இருக்குது, பாதத்துக்கும் அம்சத்துக்கும் என்ன வித்தியாசம், அல்ல பேதம் உண்டா இல்ல அபேதமா ஒரே அர்த்தமா அப்படின்லாம் கேள்வி வந்துடும். கேள்வி வச்ச அது ஒரே அர்த்தம்தான், எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அதனால அதனால அவர் சொல்லணும், இப்போ அவருடைய குமதிகள்லாம் வந்து அது அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது, சாமியமா இருக்கிறதுன்னு சில பேர் சொல்லுவா அல்லது சில பேர் விபரீதமா சொல்லுவா.
அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவர் மாதிரி சொல்லக்கூடாது. அது ஸ்பஷ்டமான அம்சம் என்னது? பிரிஞ்சிருக்கிறதா, சேர்ந்திருக்கிறதா? முன்னாடி சொன்ன பாருங்க, விசிஷ்ட ஐக்கியமா, சுரூப ஐக்கியமா? அந்த மாதிரிலாம் அம்சத்துவத்தெல்லாம் பத்தி சந்தேகம் வந்துடும். அது மட்டுமா, விசேரண அம்சம் முன்னாடியே சொன்ன பாருங்க, ஆரம்பத்திலேயே விசேரண அம்சம், விசேஷ அம்சம் நட்டு பிரம்மம் கூட அம்சமாயிடுமே அப்படின்லாம் சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி குமதிகள், ரொம்ப தவறான குமதிகள், அவாளவருடைய சித்தாந்தத்தை தள்ளிடணும். குமதிகளுடைய ஆக்ஷேபங்கள் எல்லாம் தள்ளி திரும்பவும் இதுவரையும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னமே அவஸ்தி காசகிருஷ்ணா, இந்த மாதிரி அத்தனை சூத்திரங்கள்னால சொல்லப்பட்ட விஷயங்கள், அது அத்தனையுமே இந்த அதிகரணத்துல கேட்டுண்டு எல்லாத்துக்கும் சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி. சூத்திரக்காரர் சமாதானம் சாய்க்கிறார். அதனாலதான் பௌனஃபுண்ணியன திரும்ப திரும்ப சில விஷயங்கள் சொல்லியாகும், திரும்ப திரும்ப சொல்லியாகும் ஒவ்வொன்றும். அதாவது கேள்வி பலவிதமா இருக்கும், சமாதானம் ஒரே மாதிரி இருக்கும். சில இடத்துல கேள்வி ஒரே மாதிரி இருக்கும், ஒரே கேள்வி, சமாதானம் மாத்திரம் வெவ்வேறு கையில் இருக்கும், வின்ன வினமா இருக்கும் சமாதானம். அதனால இவன் கேள்வி எத்தனையோ விதமா கேட்பான், அதுக்கெல்லாம் சமாதானம் ஒரே மாதிரி சமாதானம் சரீராத்ம பாவம் தான், அம்சாம்சி பாவம் தான், அனன்யத்துவம் தான், இதெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்ததுன்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி வரணும். இதுதான் இந்த அம்ச சிந்தா, இந்த அம்சத்துவம், ஜீவன் அம்சமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னாக்க அதை நிவர்த்தி பண்றதுக்கோசரம் யார் யார் எப்படி எப்படி சொல்றாளோ அவ பட்சங்கள்லாம் கண்டனம் பண்ணும், அதுக்கோசரம் சொல்லணும். அது விசிஷ்ட ஐக்கியம் அப்படின்றத ஸ்தாபிக்கணும். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்றதுக்கு தான் ஞாபகம், என்னன்னா விசிஷ்ட ஐக்கியம், அதாவது ஒரு ஸ்திரீ தன்னுடைய குழந்தைய தோல்ல போட்டுனதா இடுப்புல போட்டுனாரா, அப்ப கேட்டா என்ன சொல்லுவோம், அம்மாவும் பொண்ணும் வந்துருக்கா அப்படின்னு சொல்றோம். அங்க விசிஷ்ட ஐக்கியம் இல்லை, தெரிஞ்சு தெரிஞ்சுதான். அந்த சமயத்தை தூக்கி வச்சுன்னா குழந்தைய அவ்வளவுதான். அதே ஒரு கர்ப்பிணி ஸ்திரீகளா, கர்ப்பிணி ஸ்திரீகளா, கர்ப்பிணி ஸ்திரீ வச்சு அப்ப என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கா அவ ஒன்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அவ பாருங்க வயசுல ரெண்டு ஜீவன் இருக்கு, இப்போ அவோ தாயார் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு, அதாவது உள்ள இருக்கிற குழந்தை. எனக்கு இந்த பொன் குழந்தைன்னு ரொம்ப பிடிக்கும், அதனால பிள்ளைன்னு வரமாட்டேன்றது, பொண்ணு பொண்ணுன்ட்டேன். அதான் உள்ளுக்குள்ள குழந்தை இருக்கு. இப்போ இந்த இவ புள்ளான் இருக்காளே, புள்ளான் இருக்கிறவ வந்து குழந்தைய தூக்கிட்டு வரால வரல, வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அதோட வரா, வரது ரெண்டு பேரா ஒத்துறா, ஒத்துற தான் வரா, அதுக்காக ரெண்டு பேர் இல்லைன்னு ஆயிடுவான். அந்த பிள்ளையோட கூடின கர்ப்பிணின்றதான், கர்ப்பத்துல ஒரு குழந்தைய சுமந்துண்டு வரக்கூடியவோ ஆவோ, அதனால ரெண்டு ஜீவன் அங்க இருக்காது, ரெண்டு ஜீவன் வருது. அதனால ரெண்டு ஜீவனும் சேர்ந்து வந்தா கூட அங்க விசிஷ்ட ஐக்கியம்தான். அதே மாதிரியாக இங்கேயும் எப்படி சொல்லுவோம்னாக்க, இந்த ஜீவன் பரமாத்மாவோட எப்பொழுதும் சேர்ந்திருக்கான், இதுதான் விசிஷ்ட ஐக்கியம். சுவாமி சாய்க்க போற இங்கே தஸ்மா ஜீவோ விசிஷ்டே அப்படின்னு சொல்ல போறார். ஆறா ஸ்லோகத்திலும் என்ன சொல்ல போறார், இங்க இப்போ எட்டு ஸ்லோகங்கள் இந்த அம்சாதிகரணத்துக்கு. ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த பாதங்களுடைய அர்த்தங்கள் சொல்றது அப்படி வருது. அந்த மாதிரியாக என்ன என்ன கேள்வி வருதோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த அம்சாதிகரண சிந்தை ஆரம்பிக்கப்படுறதுன்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். ஏ பாருங்க, ஜீவாத் அத்யந்த பின்னஹ பர இதி பஹுதா யாஹர சூத்ரகார வேதா வேத ஸ்ருதீனாம் கடக நிகமத சாத்ர வஞ்ச வியபோடம் உக்தாக்ஷேபே சமாதௌ அபின சமதிகோ ஹேதுரத்ர அஸ்தி சத்யம் பாதாம்சாதி உக்தி முஹ்யது பஹு குமதி மத கஷிப்தையே துவம் சிந்தம். இப்போ சொல்ற ஜீவாத் அத்தியந்த பின்னா பரஹா,
ஜீவாத்மா காட்சுணம், இந்த பரமாத்மாவான் பரஹ பரமாத்மா அத்தியந்த பின்னகா, சர்வாத்மனா அவன் தனி, ஜீவாத்ம சுரூபம் அணுத்வம் சேஷத்துவம் தாசத்துவம் இதெல்லாம் இருக்கு. ஆனால் பரமாத்மாவோ விபு சேஷி அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இவனோ அணு, அவனோ அணு, ஜீவன் பரமாத்மாவோ விபுவா இருந்திருக்கான். அதனாலேயே அவன் வேறு இவன் வேறு, அந்த மாதிரி குணங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அத வந்து பகுதா வியாகர சூத்திரக்காரக, பகுதா பல இடத்துல அழகா பிரித்து சொல்லியிருக்கிற சூத்திரக்காரர். எத்தனை சூத்திரங்கள், நிறைய சூத்திரங்கள்ல நேத்ரோண உபத்தேகே வேத உபதேசார் அதிகந்து வேத உபதேசார் மாதிரி அதிக உபதேசாத்து பாவராயணத்தையும் இப்ப எத்தனை அதிகரணங்கள், எத்தனை அதிகரணங்கள்ல பிரிச்சு பிரிச்சு காமிச்சு கொடுத்துட்டேன். பகுதா சூத்திரக்காரா வியாகரத்தை நல்ல விவகாரம் பண்ணி கொடுத்துட்டேன். எந்திரமானும் ஜீவனும் பிதக் பிதக்கா பின்னாள், அத்தியந்த பின்னாள். இவன் சுரூபம் வேற, அவன் சுரூபம் வேற, இவன் குணம் வேற, அவன் குணம் வேற, இவனுடைய சுதந்திரம் வேற, அவனுடைய சுதந்திரம் வேற எல்லாம் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி அப்ப கேள்வி வந்துடும், இதெல்லாம் சொன்னாக்கா நானா உபதேசத்துலாம் இருக்குதே, அதாவது பிரதகாவும் இருக்கு அபேதமாவும் இருக்கு, அபேத ஸ்ருதிகள்லாம் இருக்கு, வேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் விரோதம் தானே, என்ன பண்றது அப்படின்னு வேதாபேத ஸ்ருதி நாம சாத்திரமிச்சு வேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் உள்ள விரோதத்தையும் கடக நிகமத கடக ஸ்ருதிகள், அந்த கடக ஸ்ருதிகளை கொண்டு எப்போடம் சாத்திரமும் விரோதத்தை போக்குடிச்சிட்டோம் எப்போடம். அப்படி இந்த மாதிரி புத்த ஆக்ஷேபே சமாதாவபி, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்கா விரோதங்கள்லாம் வந்ததே இப்படின்லாம் சொன்னாக்கா அதுக்கு சமாதானமாக நாம சூத்திரங்கள்ல அவசிதேரது காசிகிருஷ்ண ஆத்மா அரே அந்த ஆத்மாவா அரே திரட்டவியா அப்படின்னு ஆத்மான்னு போட்டுச்சு மைத்திரே வித்தியில வாக்கியாமியாதிகள் முதல் அத்தியாயம் நாலாம் பாகத்துல. அதுல ஆத்மசத்துவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லச்ச அவஸ்துதேரது காசிகிருஷ்ண ஆத்மான ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லபக்ஷி அத்வைதிகளும் அப்படியே சொல்ற. ஆனால் நாமளும் என்ன சொல்றோம், ஜீவ அந்தரியானி அவஸ்திதேகி அந்தரிதானுடைய அவஸ்திதேகே அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். அதனால கசகிருஷ்ணன் திருவுள்ளம் அப்படின்னு சமாதினு சொல்லியாயிடுச்சு. சமாதானம் சமாதினா சமாதானம் அதுவும் சொல்லியாயிடுச்சு. அதனால அத்த சமதிக்காக ஹேதுக அஸ்தி, இது இனிமேல் அம்சத்துவத்தை ஸ்தாபிக்க வேண்டிய ஹேது அதிகமா எதுவும் இல்லையே, ஏற்கனவே எல்லாம் சொன்னதுன்னு திருப்பி திருப்பி சொல்லி ஆகணும், இதனால தேவையே இல்லையே இந்த அதிகரணம். அதனால எதுக்கு சூத்திரகார மனக்கட்டு இந்த பதினோரு சூத்திரமோ பன்னெண்டு சூத்திரமோ பதினோரு சூத்திரங்கள் பதினோரு சூத்திரங்கள்னால எதுக்கு இப்படி சாதிக்கணுகிறார், இவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிக்கிறாரு பதினோரு சூத்திரங்கள். அதனால அப்ப அதுக்கு என்ன சமாதானம், நவீனமே சொல்ல வேண்டாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு யாராவது சொல்லுவாளா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்ற சத்தியம் அர்த்தாங்கிக்காரம், நீ சொல்றது சரிதான், ஏற்கனவே இந்த மாதிரி சரீராத்ம பாவத்தெல்லாம் சொல்லி நியந்திரண யாமிய பாவத்தெல்லாம் சொல்லி எம்பிரமானுக்கும் நமக்கும் உரிய சம்பந்தத்தை அனாயாசமா சமைச்சுட்டே சூத்திரக்கார வாஸ்தவம் தான். ஆனால் எதுக்கு இந்த அதிகம் ஆரம்பிக்கணும்னு நீ கேட்டு கேள்வியோ அதுக்கு பதில் சொல்ற கேட்டுக்கோ. பாத அம்சாதி முக்தி முக்கியது, சில இடங்கள்ல பாதம்னு சொல்றது, சில இடங்கள்ல அம்சம்னு சொல்றது, இந்த அது மாதிரி சில இடங்கள்ல அந்த விஸ்புலிங்காக அது மாதிரி சக்தி ஆதி சப்தத்தினால சக்தி உச்சுரங்கம் அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி சப்தங்களை கேட்டு நிறைய பேருக்கு மோகம் வந்துடும், அங்கே போயிடுவா நான் இந்த பதங்கள்னால என்ன சொல்லப்பட்டது, விரோதற்கா ஒரே அர்த்தமா பல அர்த்தமா அப்படி எல்லாம் கேள்வி வந்துடும். அதனால பகு குமதி மத எத்தனையோ பேர் குமதி
புத்தி நிறைய ஞானம் இருக்கும், ஆனால் அந்த ஞானத்தை விபரீதமா சில பேருக்கு சொல்லுவா, விபரீதமா எடுத்துட்டு போயிடுவா. ராவணனை பார்த்து அனுமார் சொல்ற வாக்கியம் எல்லாம் நல்லா இருக்கு, இவன் புத்தி கணக்கு நல்லா இருந்ததுன்னு இவனை யாரால ஜெயிக்க முடியும், எவ்வளவு அகோ ரூபம் அகோ அகோ ரூபம் வராது, அகோ வீரியம் அகோ ரூபம் அகோ வீரியம் அப்படியே அப்படி கொண்டாடுறாரு சுந்தரகாண்டத்துல. அந்த ராஜ்யசபைக்கு போனா கம்பீரமாக கொண்டிருக்கான், அவன் ராஜ்யசபையில பார்த்தாக்கா பேர்பட்ட மகாவீரர்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு சனமா கொண்டுட்டு இருக்கா, ராவணனுடைய கம்பீரம் எப்படி இருக்கு அப்படி கொண்டாடுற. ஆனால் படிச்சுக்கிட்டா ராவணன் படிக்காமக்கிட்டான் துரியோதன பண்ணுவான், இவ்வளோ படிச்சோம் அவனுக்கு புத்தி நல்லா இல்லையே, குமத்தி குறுக்கு புத்தி விபரீத புத்தி, எதில் பார்த்தாலும் தவறான சிந்தனையே வந்தது அவனுக்கு, தவறான சிந்தனை வந்ததுனால தான் அவன் எழுதி போனான். அவனுடைய தேஜஸுக்கு எப்படிலாம் இருக்கலாம் இல்லையே, அனுமார் கஷ்டப்படுறார். அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள், ஒரு சங்கராச்சாரியருடைய புத்தி சாமான்யமா, ஒரு மத்வாச்சாரியுடைய புத்தி சாமான்யமா, எல்லாரும் பெரிய பெரிய மகா மேதாவிடா போல சேர்ந்தவன். ஆனாலும் கூட அவ எழுதின வியாக்கியங்கள்லாம் பார்த்தாக்கா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வியாக்கியானம் பண்ணி போயிட்டா. அதனால என்ன ஆயிடுதுன்னாக்கா எல்லாம் விருத்தமா வருது, அதனாலதான் குதிருஷ்டி குமதி, அதனால அவன் மோகிச்சு போயிடுறான். இப்படி மோகிச்சு போயிடுவே அவன்லாம் கண்டனம் பண்ணணும், கண்டனம் பண்ணி எல்லாத்துக்கும் சாமர்த்தியப்படுத்தணும். ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் சூத்திரங்கள் எல்லாம் அத்தனையும் சமரசம் என்ன சரியா இருக்குன்னு நிரூபிக்கிறோம். சமரசம் சாமரசியம் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம சித்தாந்தமானது இன்னும் தெல்ல தெளிவாகிடும். இப்படி தெல்ல தெளிவா ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்கோசரம் திரும்ப திரும்ப சொன்னதையே கூட திருப்பி சாய்ப்பார் சுவாமி. சூத்திரக்காரன் சொல்லுவேன் திருப்பி சொல்லுவேன் திருப்பி சொல்லுவேன், அதனால அதுக்கோசரம் தான் இந்த அம்ச சிந்தா பண்றது. பகுமதி மத்த கஷிப்தையே கஷிப்தையன்னா அவளை நிராகரிக்கணும், கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம் து அம்ச சிந்தா, இந்த அம்ச சிந்தையானது இங்க பண்ணப்படுகிறது. அதனால சூத்திரக்காரர் யார் சூத்திரக்காரர், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம், கிருஷ்ணத்வைபாயனம் வித்தி கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபம் கோஷன்யோ போய் மைத்ரேய மகாபாரத கிருத்தவே, யாரால பண்ண முடியும் மகாபாரதத்தை, சாட்சாத் நாராயணனே அவன் அப்படின்னுட்டு வியாசரை பத்தி சொல்றவங்கயோ. அப்படி அந்த வியாச சூத்திரக்காரர் அவர் சாமானியப்பட்டவரா, பேர்பட்ட பிரம்மர்ஷி, அப்பா வந்து பிள்ளையை கொண்டாடுறார், பராசரர் பிள்ளையை கொண்டாடுறார். அந்த காலத்துல ஒரு நடந்த உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், உத்தமர் சுவாமி மெட்ராஸ்ல தங்கியிருந்த சென்னையில அப்போ ஒரு கலெக்டர் சாய்க்க ஆரம்பிச்சார். அந்த சமயத்துல எல்லாம் கோயிலாம் சுவாமிகிட்ட அனுமதி வாங்கிட்டு கலெக்டர் சொல்லியிருந்தார். அப்போ சிஷ்யால் வந்து சேவிச்சாலாம் காஞ்சிபுரத்தில் வந்து கோழியான சுவாமிங்க என்ன சேஷம் அப்படின்னு கேட்டார் சுவாமி. இந்த மாதிரி துணர் சுவாமி கலெக்ஷன் சாய்க்கிறார் அவருக்கு, அவர்கிட்ட நாங்கள் சேர்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷம் சுவாமி, என்ன தனியன் பண்ணிருக்கீங்கோ சொல்லுங்க, எங்களுக்கு அதான் தெரியல எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல, நாங்கள் பண்ணலை என்ன ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கலெக்ஷன் பண்ணிச்சு தனியன் பண்ணலாம, தனியன் சேவிக்காம சொல்லலாமா, நான் பண்றேன் அப்படின்னுட்டு ஆச்சாரியர் சிஷ்யருக்கு பண்ணியாராம். கோயிலாளர் சுவாமி சொன்னார் ரொம்ப அழகான ஸ்லோகம் உண்டு, வந்து அத்தம் எஸ் விக்ராந்தம் வேதவீதி விசோதனே அப்புறம் நிஜமாந்தாரியம் புரபத்தியே வீரராகவம் அப்படின்ட்டு தனியன் பண்ணார் சுவாமி. கோயிலாளர் சுவாமி சிஷ்யருக்கு பண்ணார், அதுதான் அவருக்கு ஸ்திரமா இருந்துச்சு. ஆச்சாரியர் சிஷ்யருக்கு தனியன் பண்ணார் பேர்பட்ட பண்டிதர், அவரு பேர்பட்ட மகான் கொடியான சுவாமி, அவருடைய சௌரத்தியம் சௌசல்யம் பார்ப்போம். அந்த மாதிரி உத்தம சுவாமி பேர்பட்ட மகான், அவருக்கு ஆச்சாரியருக்கு வந்து சிஷ்யருக்கு தனியே நடந்தது. அப்புறம் நிகமாந்தாரியம் பிரபத்தியே வீரராக பண்ணேராம். அந்த மாதிரி இங்க பாருங்கோ, இவர் வந்து கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர் தன்னுடைய பிள்ளைய பத்தி பராசரர் வந்து சொல்ற கோஷன்யோ மைத்ரேய மகாபாரத கிருத்தவே,
அப்படிப்பட்ட வியாசர் சூத்திரம் பண்றாருனாக்க அவர் தப்பு எல்லாம் தப்போடு பண்ணுவேரா, லோடத்தோட பண்ணுவேரா, அல்லது எடுத்த பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுறா அவர், அந்த மாதிரி பண்றக்க. அதனால ரொம்ப விசேஷமானது இந்த அம்ச சிந்தா அவசியம் தேவை. அதனாலதான் இந்த அம்சாதிகரணத்தை பயனோர சூத்திரத்தினால இதில் நிறைய கேள்விகள்லாம் வரப்போகுது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சூத்திரக்காரர் பதில் சொல்ற. அதனால இப்படிப்பட்ட ஒரு அதிகரணம் ஆரம்பிக்கிறது சரியானது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஜீவாதத்யந்த பின்னக பரயதி பகுதா யாகர சூத்திரக்கார வேதாபேத ஸ்ருதீனாம் கடக நிகமத சாத்திரவஞ்சவியபோடம் முக்தாட்சேபே சமாதௌ அபினசமதிகோ ஹேதுரத்ராஸ்தி சத்யம் பாதாம்சாதி முக்தி முக்கியத்து பகுமதிமதே க்ஷிப்தயே தும்ச சிந்தா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.